மது பாட்டில்ல இனிமேட்டு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிற வாசகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? மது பாட்டில உள்ள நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிற வாசகத்தை அகற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு முடிவெடுத்திருக்கு. தமிழகத்துல பட்டி தொட்டிலாம் டாஸ்மார்க் இருக்குங்க. உண்மையா சொல்ல போனா எல்லா தரப்பு மக்களும் வர ஒரே இடம் டாஸ்மார்க் தான் அப்படிங்கிற மாதிரி பல டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டாஸ்மார்க்னால பல விபத்துகளும் பல பிரச்சனைகளும் கிளம்புது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு தாங்க இருக்கு. மது குடிச்சு சாலை விபத்துல இறந்தவங்க மட்டுமே சுமார் 1,50,000 மேல இருக்காங்க. டெய்லியும் ஒரு 350 பேராச்சு மதுனால மாரடைப்புலயோ இல்ல விபத்துலயோ இறந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே சொல்லுது. அதனால 40% விபத்து மதுனாலதான் ஏற்படுது. இதை தடுத்தே ஆகணும் அப்படிங்கறனால தமிழக அரசு இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கு. இனிமேட்டு மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு, பாதுகாப்பாக இருப்பீர் அப்படிங்கிறத மாத்திட்டு மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர் அப்படிங்கிற வாசகத்தை மதுபான பாட்டில பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சிருக்காங்க. 1937 முதலே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிர் கேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் தான் மது பாட்டில பொதுவா இருக்கு. இந்த வாசகத்தை முதல் முறையா இப்ப மாத்தலாங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா மது வீட்டுக்கு வேணா உயிர் கேடா இருக்கலாம், நாட்டுக்கு எப்படியா கேடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்க கஜானாவே மதுனாலதான் ஃபில் ஆகுது, அவங்களுக்கு அதிக வருமானமே மதுனாலதான் கிடைக்குது. சோ மது கண்டிப்பா நாட்டுக்கு கேடலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நக்கலா மீம்ஸ் போட்டு பல பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சோ மதுனால உடல்நலம் கேடுது மனநலம் கேடுது அப்படி வேணா பிரிண்ட் பண்ணுங்க, மாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிர் கேடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கருத்தில் கொண்ட தமிழக அரசு குடிபோதையில் வாகனம் விபத்துக்கள் அதிகரித்து வரனால இது போன்ற வாசகம் அவசியம் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம். சோ மது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டாதீர் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கோட தான் மது பாட்டில மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர் அப்படிங்கிற வாசகத்தை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. இது இனிமேட்டு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பயன் தருமா, இதனால விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கா, இதை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கீழே எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.